நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகர் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர. என் ஆண்டவரே, அற்புதங்களின் தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு எதிர்நோக்குகிறோம். நிலையான புகழ்புரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலங்களும் ஆராதனை புகழும் போட்டியும் ஆட்சியும் உண்டாய தொடர்வதே. நிலையான புகழ்புரிய தூய இறை நன்மைக்கே ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாய கடவுளே. இயேசுவே, உம்முடைய அதிமிகு பிரசன்னத்தில் மகிழ்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே அடியேனாகி என்ன நிலைநிறுத்தி நிற்க வைப்பதற்காக எமக்கு நன்றி. உம் பிரசனம் என் மக்கள் மத்தியில நெருக்கமாய் செல்ல போகிறதே. இயேசு எமக்கு ஆராதனை. கர உயர்த்துங்க, எல்லாரும் கர உயர்த்தி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என் இரட்சகரே. இயேசுவே என் கர்த்தாவே, கர்த்தாவே என் கடவுளே, கடவுளே என் மீட்பரே, என் மீட்பரே. உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை. உம்மையே என் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு நம்பியுள்ளே உம்மையே அன்பு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கான இந்த நற்கன் ஆராதனை, உங்களுக்கான நியாயம் எந்த காரியத்தில் வேணும், எந்த வெக்கத்துக்குரிய காரியம் நடந்துடவாது, எந்த காரியம் நடக்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தூக்கி பிடித்து கொண்டு என் ஆண்டவரை ஆராதியுங்க. அவர் மகிமையின் கடவுள். எழுந்திருப்போம் எல்லாருமே. ஆராதனை, துதி ஆராதனை, நம் ஆண்டவருக்கு ஆராதனை.
கடவுளர் மட்டும்தான். உம்மை தவிர ஒரு கடவுள் இல்லை. உம் பிள்ளைகளை ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையான ஆராதனையை ஏற்றிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் நம்மை விடுவிக்கவே உலகிற்கு நம் கோலம் ஏற்றார். Praise the Lord.
நம்ம தண்டிச்சிரணும், நம் பாவத்துக்கு ஏற்ற கூலியை கொடுத்து நம்மை விளங்க பண்ணாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு கடவுள் இயேசு அல்ல. ஆமென். நீ மனமாறுகிற வரை காத்து கொண்டிருக்கிற பரிசுத்த கடவுள் இதோ பிரசனமாகி நம்மத்தில் இருக்கிறார். அவர் இப்பொழுது ஆராதனைக்காக பவனியா எடுத்து வரப்படுவார். முழந்தால் படிடுவோம். அந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, திட்டங்களை நிறைவேற்றுகிறவரே, நியாயம் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் விண்ணப்பத்தை இயேசுவே உம் திருப்பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமான என்னை, பாவியாகி என்னை, திக்கற்ற என்னை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள, உம்மை தவிர எனக்கு ஆதரவு இல்லை, உம்மை தவிர எனக்கு அடைக்கலம் இல்லை, உம்மை தவிர எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் ஆண்டவரே, என் கடவுளே, உம்மையே நம்பியுள்ளே. ஆமென். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தின் மீது விருப்பம் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.
அந்த விசுவாச நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட பக்தியோட நாம் நம்முடைய விண்ணப்ப பொருத்தனைகளை செலுத்த நாம் வருவோம். பாடல்கள் பாடுகிற பொழுது விண்ணப்பத்தை போட்டவங்க தங்கள் இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சாத்தா இந்த ஆராதனையிலிருந்து உங்களை அப்படி எடுக்க பார்ப்பான், விலக பார்ப்பான், எண்ணங்களை மாற்ற பார்ப்பான். விட்டுறாதீங்க. கடைசி நமக்கு ஆசீர் வர வர இந்த ஆண்டவர்கிட்ட பலனா இருங்க. எல்லாரும் இயேசுவுக்கே புகழ், என் ஆண்டவருக்கே ஆராதனை. அவர் நம்மை தொடப்போகிறார், தொட்டு நம் விண்ணப்பங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். இயேசுவே, ஊழியக்காரராகிய நான் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்கள் மட்டுமல்ல அகில உலக குருக்களுக்கான துறவிகளுக்கான இந்த விண்ணப்பத்தையும் திருப்பாதத்தில் வைக்கிறேன். நீர் இரத்த கோட்டைக்குள் வைத்து எல்லா துறவிகள் குருக்களை உம் அன்பிலை பாதுகாத்தரலும். ஆமென். யாரும் நற்கரணை ஆண்டவரை தொட வேண்டாம். நீங்கள் இதை சுற்றி நற்கருடைய ஆண்டவருடைய பாத அடியில் நீங்கள் வந்து பார்த்து அவரை வணங்கிட்டு விண்ணப்பத்தை வைத்து விட்டு உங்கள் இடத்துக்கு செல்லணும். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென்.
எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என் குடும்பத்தை தொடும், இயேசுவே என் பிள்ளைகளை தொடும், இயேசுவே என் வீட்டை தொடும், இயேசுவே என் தொழிலகத்தை தொடும், இயேசுவே என்னுடைய நிலத்தை தொடும், இயேசுவே என்னுடைய எல்லைகளை தொடும், இயேசுவே என் எண்ணங்களை தொடும், இயேசுவே என் சிந்தைகளை தொடும், இயேசுவே என் இதயத்தை தொடும், இயேசுவே என் வாழ்க்கையை தொடும். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக பிரசன்னமாக இருக்கிறார். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க. நான் செபிக்கிற நேரத்தில் என்ன விண்ணப்பத்தை எழுதுறீங்களோ அந்த விண்ணப்பத்தை வாக்குறுதியாக சொல்லுங்க. அப்பா, இதை நான் ஒப்படைச்சிருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒருத்தர் தான் கதி, உங்களால் மட்டும்தான் எல்லாம் முடியும். ஏன்னா எல்லாருடைய கண்களை மூடி சொல்லுங்க, நான் செபிக்கிறேன். இந்த விண்ணப்பங்களுக்காக நீ ஒப்படைத்திருக்க விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைத்து நான் செபிக்கிறேன். இயேசுவே, அப்பா, உங்களுடைய திரு பிரசன்னத்தில் குருக்களாகிய நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் திரு பிரசன்னத்தில் நேருக்கு நேராக முகமுகமாக உண்மை கண்டு கொடுத்த விண்ணப்பங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. அன்றைக்கு பத்திமேயு குருடன் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று முகமுகமாக ஆண்டவரே உம்மை சந்தித்து கதறிய பொழுது நீ அந்த மகனுக்கு பதில் மொழி கொடுத்துகிறே. அதே போல நயின் நகரத்து பெண் தன் பிள்ளையினுடைய உயிர் பிச்சைக்காக கதறிய பொழுது இயேசுவே நீ நினைவு கூர்ந்தீரே. மூத்தவர் தலைவன் தன் பணியாளர்களுக்காக நலனுக்காக உயிர் அவருடைய சுகத்திற்காக செபித்த பொழுது என் ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்தீரே. அதே போல என் பிள்ளைகளுடைய கூக்குரல், என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், என் பிள்ளைகளுடைய மன்றாட்டுகள் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிரசன்னத்துக்கு முன்பாகவே இது முன்குறிக்கப்படுவதாக. இது
நினைத்தவாறு என் பிள்ளைகளுக்கு நடப்பதாக இதில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் தத்தம் காலங்களிலே குறித்த நேரத்தில் கைகூடுவதாக பரிசுத்தமான ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இறங்கி வந்து ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை தொட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அதை பதிலாக அதை ஆசீராக மாற்றி கொடுப்பாராக. தூதர்கள் ஆண்டவரே புனிதர்கள் இறங்கி வந்து இந்த விண்ணப்பங்களுக்காக பரிந்துரை செய்வார்களாக. வல்லவராக இயேசுவின் இனிய நாமத்தில் அனைத்து விண்ணப்பங்களையும் அர்ச்சித்து புனிதப்படுத்த மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. விண்ணப்பங்களை ஆசீரின் விண்ணப்பங்களாக எதிர்நோக்கலின் விண்ணப்பங்களாக நம்பிக்கை தர விண்ணப்பங்களாக உறுதியான பதில் கிடைக்கக்கூடிய விண்ணப்பங்களாக மாற்றுவாராக. ஆமேன். நன்றி இயேசுவே. எழுந்து நிற்போம். இப்போ உங்களுக்காக செபித்து இந்த நற்கரணி ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக நாம் முடிக்கிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கல்ல, இயேசுவே நீர் ஒருவர் மட்டும்தான் உண்டு. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்லை. அப்பா சொத்து என்று அள்ளிக்கொள்ள இவனே உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கரம் தட்டி உற்சாகமாக நம்பிக்கையோட முழு எதிர்நோக்கோட என் ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன். இனி எனக்கு கவலை இல்லை. அவர் என் சொந்தமாக, அவர் என் பந்தமாக, அவர் என் நண்பராக, என் நட்பாக, என் அன்பராக அவர் இருக்கிறார். நான் பயப்படேன், நான் கலங்கிடேன் என்ற உறுதிப்பாட்டோட பாடி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ஆசீரை பெறுவோம். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட்டா நான் தீ வைத்து
உடல் சுகத்திற்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதாக
உடல் சுகத்திலே ஒரு நியாயம் கிடைப்பதாக இயேசுவே நம்முடைய பரிசுத்த வல்லமையினால கிருபையிலே ஆண்டவரே மன பேதலித்து மன சஞ்சலங்களோடு மன போராட்டங்களோடு ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கான உடல் உள்ள மன அமைதிக்கான ஆண்டவரே நியாயம் செய்வீராக இயேசுவே நம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதற்காய் நன்றி அக்கினிமயமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கான நியாயம் இன்னும் நீதிமன்றத்தில் கிடைக்கவில்லை என்று அழுது அங்கலாய்த்து வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே நீரே நீதிபதியாயிருந்த என் பிள்ளைகளுக்கு தகுந்த வேளையில நியாயம் செய்ய ஆண்டவரே திருவிழம் பற்றுகிறாக என் பிள்ளைகளை ஆண்டவரை கண்ணமிட்டு அவர்தம் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சாத்தானை ஆண்டவரை முற்றிலுமாக எடுத்து அவர்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கான நியாயம் விளங்கப்பட வேண்டும் ஆய்ச்சபிக்கிறேன் இயேசுவே உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே இதோ என் பிள்ளைகளுக்கு நேரிட்டிருக்கிற திருமண தடையாக இருக்கலாம் ஆண்டவரே வேலை வாய்ப்பு தடையாக இருக்கலாம் குழந்தை பாக்கிய தடையாக இருக்கலாம் ஆண்டவரே அதிலே இன்றைக்கு நாளிலிருந்து நியாயம் குறிக்கப்படுவதாக தகுந்த காலத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை என் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமாய் நல்லவரே நல்லவரே நியாயம் செய்கிறவரே நீதி வழங்குகிறவரே உன் நாமத்தை உயர்த்தி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் உமக்கு நன்றி அப்பா அப்பா உமக்கு நன்றி என் பிள்ளைகளை வெளிச்சமாக்கினீரே நன்றி ப்ரைஸ் லார்ட் என் பிள்ளைகளை ஆண்டவரே நம்பிக்கையால் உறுதிப்படுத்தினீரே நன்றி ஆமேன் ஆண்டவரே இதயத்தை பலப்படுத்தினீரே நன்றி ஆமேன் நன்றி பெருக்கோடு முழந்தால் படியிட்டு மாண்பீர்க்கிதம் பாடி ஆசீரை பெற்றுக் கொள்வோம் அருள் புரியும் என்றென்றும்
ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எல்லா மறை சாட்சிகளே, எல்லா காவல் தூதர்களே, வான தூதர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகடார் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலரே.